தலைப்புச் செய்திகள். பெங்களூரு நித்யானந்தேஸ்வரர் ஆலயத்தில் ரதோத்சவம், ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமானுக்கு சிறப்பு ஹோமம், ஆதிகுரு தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம், திருவண்ணாமலை நித்யானந்த தியானபீடத்தில் இலவச மருத்துவ முகாம், லண்டன் மாநகரில் ஆன்மீக கண்காட்சி, ஸ்லோவாக்கியா நாட்டில் நித்ய கிரியா யோகா தியான முகாம், தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் நித்திய தியான யோகா தியான முகாம், பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்திய கிரியா யோகா தியான முகாம். விரிவான செய்திகள். பெங்களூரு ஆசிரமத்தில் உள்ள நித்யானந்தேஸ்வரி சமேத நித்யானந்தேஸ்வரர் ஆலயத்தில் ரதோத்சவ திருவிழா நடைபெற்றது. ரதோத்சவ திருவிழா அன்று மூலக்கடவுளான நித்யானந்தேஸ்வரி சமேத நித்யானந்தேஸ்வரருக்கும் 1000 வருடம் பழமை வாய்ந்த ஆனந்த லிங்கத்திற்கும் நித்யானந்த மூர்த்தி மற்றும் சிவ, மேரு, அம்பாள் என்ற எல்லா தெய்வ விக்கிரகங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் 1000 வருட பழமை வாய்ந்த ஆனந்த லிங்கத்திற்கு 108 சங்குகளால் சங்காபிஷேகமும் செய்யப்பட்டது. அன்று இரவு உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ சந்திரசேகர மூர்த்தியும் அன்னை பார்வதியும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் எழுந்தருளி நித்யானந்தேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து ஆசிரமம் முழுவதும் ஊர்வலமாக வந்து அருள் பாலித்தனர். ரதத்தில் அனைவரையும் ஆசீர்வதித்தபடி வந்திருந்த உற்சவ மூர்த்திக்கு ஆசிரமவாசிகள் அர்ச்சனைகள் செய்தனர். மேலும் ரதோத்சவத்தினை முன்னிட்டு ஆசிரமத்தில் எழுந்தருளியிருக்கும் விநாயக பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும், காலத்தின் கடவுளாகவும் காக்கும் கடவுளாகவும் திகழும் கால பைரவருக்கும் பூஜைகள் செய்து ஆரத்தி காண்பித்து பக்தியோடு வழிபட்டனர். தமிழ் கடவுள் என்று எல்லோராலும் விரும்பி வணங்கப்படும் கடவுளாகவும் தைரியத்தை அளிக்கும் கடவுளாகவும் வீற்றிருக்கும் சுப்பிரமணிய பெருமானுக்கு பெங்களூரு ஆசிரமத்தில் சிறப்பு சுப்பிரமணிய ஹோமம் நடைபெற்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் ஆலமர மரத்தின் அடியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி குருவான ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஆதி குருவாக நம் வாழ்வில் தோன்றி ஞானத்தை அளிக்கும் தட்சிணாமூர்த்திக்கு பால், மஞ்சள், திருமஞ்சனம் போன்ற புனித பொருட்களை கொண்டு அபிஷேகமும் பூஜையும் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை நித்யானந்த தியானபீடத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவசமாக மருந்துகளும் ஆலோசனைகளும் பெற்று சென்றனர். மருத்துவ முகாமிற்கு வந்திருந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. லண்டன் மாநகரில் சிறப்பு ஆன்மீக கண்காட்சி நடைபெற்றது. லண்டன் மாநகர பக்தர்கள் நடத்திய இந்த ஆன்மீக கண்காட்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரமஹம்சரின் ஆன்மீக சேவைகளை பற்றிய விளக்கம் அளிக்கப்பட்டது. தியானம், யோகம் பற்றிய விவரங்களும் புத்தகங்கள், தியான முகாம்கள் பற்றிய அறிவிப்புகளும் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் லண்டன் மாநகர தியான சிகிச்சையாளர்கள் வந்திருந்த அனைவருக்கும் தியான சிகிச்சை அளித்தனர். ஸ்லோவாக்கியா நாட்டில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்ட நித்திய கிரியா யோகா தியான முகாம் நடைபெற்றது. இதில் ஸ்லோவாக்கியா நாட்டு மக்கள் மிகுந்த ஆனந்தத்தோடு கலந்து கொண்டனர். தியான முகாமின் இறுதியில் தங்களுடைய ஆழமான அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். பரமஹம்ச நித்யானந்தரால் வடிவமைக்கப்பட்ட நித்திய தியான யோகா எனும் 2 நாள் தியான முகாம் நடைபெறுகிறது. உங்களின் எதிர்மறையான மன அமைப்பை நீக்கி உங்களுக்குள் இருக்கும் 7 சக்தி மையங்களை விழிக்கச் செய்கின்றது. இத்தியான முகாமில் வாழ்வை மாற்றும் 7 சக்தி வாய்ந்த தியான நுட்பங்கள் கற்றுத்தரப்படுகின்றன. டிசம்பர் மாதம் சாத்தூர், சீர்காழி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இந்த 2 நாள் தியான முகாம் நடைபெறவிருக்கின்றது. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை வாழும் அவதார புருஷர் பரமஹம்ச நித்யானந்தரை நேரடியாக நடத்தும் நித்திய கிரியா யோகா எனும் 4 நாள் தியான முகாம் நடைபெற உள்ளது. பரமஹம்சரே நேரடியாக நடத்தும் இந்த தியான முகாமில் இதுவரை கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர். நீங்களும் உங்கள் வாழ்வினை மேம்படுத்திக் கொள்ள இத்தியான முகாம் ஓர் அரிய வாய்ப்பு. உங்களின் எல்லா விதமான உடல், மன, உணர்வு ரீதியான பிரச்சனைகளுக்கான தியான நுட்பங்களும் தீர்வுகளும் இத்தியான முகாமில் கற்றுத்தரப்படுகின்றது. மேலும் பரமஹம்சர் தியான முகாமின் இறுதியில் அனைவருக்கும் தனித்தனியே தீட்சை அளிக்கின்றார்.